ஆரூர் தாஸ். ஆயிரத்திற்கும் மேற்பட்ட படங்களில் பணியாற்றிய இவரை இன்றைய தலைமுறையினர் கூகுளில் தேடிக்கொண்டு இருக்கின்றனர். 60 ஆண்டுகளுக்கும் மேல் திரைத்துறையில் பணியாற்றி கலைத்துறையை கரையேற்றிய ஆரூர் தாஸ் தனது 91வது வயதில் காலமானதுதான் அவர் தற்போது செய்திகளில் பேசப்பட காரணம். 1960களில் தமிழ் சினிமாவின் பணம் கொழிக்கும் பந்தய குதிரைகளாக இருந்த மக்கள் திலகம் எம்ஜிஆர், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் என இருவரையும் வைத்து படம் எடுக்கும் இயக்குநர்களின் மாறாத சாய்ஸாக பலம் வந்தவர்களில் ஆரூர் தாஸும் ஒருவர். அவரை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் 60 ஆண்டுகளாவது பின்னோக்கி பயணிக்க வேண்டும். 1931ஆம் ஆண்டு செப்டம்பர் 10ஆம் தேதி திருவாரூரில் இயேசுதாஸ் என்னும் குழந்தை பிறந்தது. 1950களில் திரைத்துறைக்கு அறிமுகமான அந்த குழந்தைதான் பின்னாளில் ஆரூர் தாஸ் என புகழ் பெற்றது. 1955ஆம் ஆண்டு வெளியான நாட்டியத்தாரா எனும் திரைப்படத்திற்கு வசன உதவியாளராக பணியாற்றிய ஆரூர் தாஸ் ஆரம்பத்தில் வேற்றுமொழி படங்களுக்கு டப்பிங் எழுதும் பணியை செய்து வந்தார். தேவர் பிலிம்ஸ் நிறுவனம் அவருக்கு வாய்ப்புகளை வழங்கி வந்தது. இந்த நிலையில் 1958-59ஆம் ஆண்டு காலகட்டத்தில் ஜெமினி கணேசனின் படமான வாழ வைத்த தெய்வம் படத்திற்கு வசனம் எழுதும் வாய்ப்பு ஆரூர் தாஸுக்கு கிடைத்தது. அந்த படத்தில் பணியாற்றிய வாய்ப்பு இருவரையும் நல்ல நண்பர்களாகவும் மாற்றியது. இதன் பின்னர் ஒரு சில படங்களுக்கு வசனம் எழுதி வந்த ஆரூர் தாஸுக்கு சிவாஜி கணேசனுக்கு வசனம் எழுத வேண்டும் என்பது ஒரு வெறியாகவே மாறிப்போனது. அந்த நேரத்தில் தனது நண்பர் ஜெமினி கணேசனிடம் பேசி வாய்ப்புக்காக ஏங்கி இருக்கிறார் ஆரூர் தாஸ். அதே நேரத்தில் நடிகை திலகம் சாவித்திரியும் ஆரூர் தாஸுக்கு நெருக்கமாகி இருந்தார். அப்போதுதான் பாசமலர் எனும் படத்தின் கதை கருவாகி இருந்தது. படத்தில் ஜெமினி கணேசனும் சாவித்திரியும் நடிப்பது உறுதியானது. இதனால் அவர்கள் இருவரும் சேர்ந்து தங்களது நண்பனான ஆரூர் தாஸின் கனவை நனவாக்க உறுதியேற்றனர். சாவித்திரி இயக்குனர் பீம்சிங்கிடமும் ஜெமினி கணேசன் சிவாஜியிடமும் ஆரூர் தாஸின் அருமை பெருமைகளை அடுக்க தொடங்கினர். இயக்குனர் ஓகே சொன்னாலும் சிவாஜியை சம்மதிக்கவே பெரும் வேலையாக இருந்தது. பராசக்தி படத்தில் சிவாஜி பேசிய வசனம் எவ்வளவு ஹிட் ஆனது என்பதை நினைத்தாலே சிவாஜியின் தயக்கத்துக்கான காரணத்தை புரிந்து கொள்ள முடியும். ஆனாலும் ஜெமினி கணேசன் தனது நண்பர் ஆரூர் தாஸை நேரில் அழைத்து சென்று பேச்சுவார்த்தை நடத்தினார். ஆரூர் தாஸின் பேச்சால் கவரப்பட்ட சிவாஜி கணேசன் பச்சை கொடி காட்ட பாசமலர் படத்தில் வசனகர்த்தாவானார் ஆரூர் தாஸ். பொதுநலம் எது பொதுநலம்? பொறியிலே பலகாரம் வைப்பது எலியின் பசியை போக்கவா? புற்றுக்கு அருகே நின்று மகிடி ஊதுவது நாகத்தின் காதுகளை நாதத்தால் குளிர வைக்கவா? காட்டிலே குடிபறிப்பது யானை ஓய்வு எடுப்பதற்கா? கனையை வில்லிலே பூட்டுவது கலைமானுக்கு வேடிக்கை காட்டவா? அல்ல, இதெல்லாம் பிறர் துன்பத்தில் இன்பம் காண வேண்டும் என்ற பேய் வெறி. அந்த வெறிதான் உனக்கும் என சிவாஜிக்காக ஆரூர் தாஸ் எழுதிய வசனங்களுக்கு ரசிகர்கள் வழங்கிய கைத்தட்டு அடுத்த 28 படங்களில் சிவாஜிக்கு அவர் வசனம் எழுத அச்சாரம் போட்டது. இதேபோல் மக்கள் திலகம் எம்ஜிஆருக்காகவும் அவர் பல படங்களில் வசனம் எழுதியுள்ளார். தாய் சொல்லை தட்டாதே, தாயை காத்த தனையன், நீதிக்கு பின் பாசம், பெற்றால்தான் பிள்ளையா, தாய்க்கு தலைமகன் என ஆரூர் தாஸின் வசனங்களை பேசி எம்ஜிஆர் ஹிட் கொடுத்த படங்கள் ஏராளம் உள்ளன. இது மட்டும் அல்லாமல் உலகநாயகன் கமல்ஹாசன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், வைகை புயல் வடிவேலு, மோகன் என முன்னணி நட்சத்திரங்களின் வெற்றி படங்களில் ஆரூர் தாஸின் வசனங்கள் உண்டு. நடிகர் மோகன் மற்றும் பூர்ணிமா பாக்யராஜ் நடிப்பில் வெளியான விதி படத்தில் நீதிமன்ற காட்சிகளில் பேசப்பட்ட வசனங்கள் எல்லாம் தெரிரகமாக இருந்தன. 2 திருடர்கள் ஒன்று சேர்ந்தால் கொள்ளையடித்ததில் ஆளுக்கு பாதி, 2 வியாபாரிகள் கூட்டு சேர்ந்தால் லாபமோ நட்டமோ தலைக்கு பாதி, ஆனால் திருமணத்துக்கு முன்பு ஆணும் பெண்ணும் இணைந்து உடலுறவு கொண்டால் அதற்கான தண்டனையும் அவமானமும் பெண்ணுக்கு மட்டும்தான், தவறு செய்த ஆண்கள் தப்பித்து விடுகிறார்கள், இன்பத்தில் பங்கு கொள்ளும் ஆண்கள் பாவத்தில் மட்டும் ஏன் பங்கு கொள்வதில்லை என சுஜாதா வீசிய கேள்விகளுக்கு கைத்தட்டல்களும் ஜெய்சங்கர் அளித்த பதிலுக்கு கோப பார்வைகளும் வீசப்பட்டது ஆரூர் தாஸின் அனல் பறக்கும் வசனத்திற்கு கிடைத்த வெற்றி. புதிய பறவை திரைப்படத்தில் சிவாஜி கணேசனை நோக்கி சரோஜா தேவி பேசும் இல்லை கோபால் இல்லை என்கிற வசனம் இன்று வரை ரீல்ஸ்களில் ட்ரெண்டடித்துக் கொண்டுதான் இருக்கிறது. 10 நாட்களில் படத்துக்கு வசனம் எழுதி முடித்துவிடும் அளவுக்கு படு சுறுசுறுப்பாக இருந்த ஆரூர் தாஸ் பெண் என்றால் பெண் என்கிற படத்தின் மூலம் இயக்குநராகவும் முத்திரை பதித்துள்ளார். தமிழ் திரையுலகில் இருந்து ஆஸ்காருக்கு பரிந்துரைக்கப்பட்ட முதல் திரைப்படம் ஆரூர் தாஸ் வசனம் எழுதிய தெய்வமகன் படம்தான் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நிகர் ரஞ்சன் குப்தா வங்க மொழியில் எழுதிய உல்கா நாவலை தழுவி எடுக்கப்பட்ட தெய்வமகன் படத்தில் சிவாஜி கணேசன் 3 வேடங்களில் நடித்திருந்தார்.
ஏற்கனவே இதே நாவலை தழுவி தமிழ், இந்தி, கன்னடம், வங்க மொழிகளில் 4 திரைப்படங்கள் வந்திருந்தாலும் எந்த படத்திற்கும் கிடைக்காத பேரும் புகழும் தெய்வமகன் படத்திற்கு கிடைத்தது. அதற்கு 3 வேடங்களில் நடித்த சிவாஜி கணேசனின் மாறுபட்ட நடிப்பு திறமை ஒரு காரணம் என்றார். கதையை வெகுஜனத்திற்கு கடத்திய ஆரூர்தாஸின் வசனமும் ஒரு முக்கிய காரணம். தமிழ் திரையுலகில் இவ்வளவு நீண்ட பயணத்தில் இத்தனை சாதனைகளை நிகழ்த்தியுள்ள ஆரூர்தாஸுக்கு இந்த ஆண்டு ஜூன் மாதம்தான் தமிழக அரசு கலைத்துறை வித்தகர் எனும் விருதை வழங்கி கௌரவித்தது. சென்னை தியாகராய நகரில் உள்ள ஆரூர்தாஸின் வீட்டுக்கு நேரில் சென்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த விருதை வழங்கியது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே கலைஞர் கருணாநிதி கையால் கலைமாமணி விருது, அறிஞர் அண்ணா விருது, 5 சவரன் தங்கப்பதக்கம், சிவாஜி விருது என பல விருதுகளை பெற்றது பற்றி நிகழ்ச்சியோடு பத்திரிகைகளில் எழுதியிருந்த ஆரூர்தாஸுக்கு அதே கலைஞர் கருணாநிதியின் 99வது பிறந்த தினத்தன்று தமிழக அரசு கலைத்துறை வித்தகர் விருதை வழங்கி மேலும் சிறப்பித்தது. கலைத்துறைக்கு காலத்தால் அழியாத பங்களிப்பை வழங்கிய ஆரூர்தாஸ் நிலை பெற்ற வசனங்களால் மக்கள் மத்தியில் எப்போதும் வாசம் செய்வார். மின்னம்பலம் .com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.